அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு. காலையில் எழுந்ததும் இதர் வாக்கிங் போகணும் இல்லை ஜாகிங் போகணும் ஏதோ ஒன்று, அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு. ஈறு அழுந்த பல் தேய். பல பேர் காஸ்மெட்டிக் ப்ரஷிங் தான், பல்லை தாண்டி மேலே போகாது. கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா உணவகங்கள் இருக்குது, அதோட உரிமையாளர் மறைந்த தாமோசாமி பெரியவர். அவர் வீட்டில் உட்காந்து நாங்கள்லாம் மதிய உணவு சாப்பிட்ருக்கோம். இந்த அசைவ உணவை கடிக்கிறதுக்கு அவர் கொஞ்சம் சிரமப்பட்டார். அப்போ ஒரு பையன் சொன்னார், அப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பல் விழுந்தால் கூட மறுபடியும் முளைக்க வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறார். இவர் சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறார், இந்த அனுபவம் அறிவுங்கிறத தான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே சிலதெல்லாம் திங்கப்படாதுன்னு தான் பல்லே விழுது, அதை போய் மறுபடியும் முளைக்க வைக்கிறானுங்களாமா, அர்த்தம் கேட்டவனுங்க அப்படின்னார். போகிற போக்கில் அவர் சொன்ன ஒரு கமெண்ட், ஒரு இயற்கையினுடைய பேசிக்கான விஷயம், இந்த ஈறு அழுந்த அதில் பரவுகிற ரத்தம் பலம் கொடுக்கிறது. நல்லா வகுப்பில் தமிழாசிரியர் கேட்டார், பல் கீழே விழுந்தது இலக்கண குறிப்பு கொடுன்னர். பையன் எந்திரிச்சு ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்னா, ஏன்னா ஈறு கெட்டாதான் சார் பல்லே கீழே விழும் அப்படின்னு அந்த புது தேரி கண்டுபிடிச்சாம. அதனால் அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு, ஈரெழுந்த பல் தேய், உடல் வியர்வை கழி, ஊளைச்சதை ஒழி, எருது போல் உழை, ஏழை போல் உண். நம்மள பலருக்கு வராத ஒரு பழக்கம் தான், உணவுல சில அப்சஷன் வரும், பேசிட்டே சாப்பிடுவோம். குறிப்பா இந்த டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனாலதான் சில வீடியோல கேட்கிறான், என்ன வழக்கத்தை விட 5 கிலோ அரிசி அதிகமா வாங்குறோமே, விருந்தாளிகள் வந்தாங்களான்னு. விருந்தாளிலாம் வரல, இவன் டிவியை பார்த்துக்கிட்டே எவ்வளவு போகுதுன்னு தெரியாம உள்ள தள்ளியிருக்கான். இது வந்து உணவில் நம்முடைய கவனம் இருக்கணும். ஏழை போல் உண் அப்படின்னாங்க. அப்புறம் ஐம்புலன் புதுக்கு, 5 புலன்களை புதுப்பிக்க வேண்டும். எப்படி புதுப்பிப்பீங்க? யோகா, பிராணாயாமா, தியானம். அதான் வழக்கமாக சொல்லுது, பல பேருக்கு தெரிஞ்ச ஒரே தியானம் மத்தியானம், 1.5 மணிக்கு மேல் அப்படியே ஒரு தூக்கம் போயிட்டு தியானம் நினைப்பாங்க. அதல்ல, புலன்களை புதுப்பித்தல், 5 புலன் புதுக்கு. அடுத்து ஒன்றை சொன்னார், ஒழித்து விடு புகை மதுவை. இங்க நான் கேட்குறேன், இந்த ஆடு மாடெல்லாம் மேய போகுது இல்லை, அது விஷ மூலிகைகளில் வாயை வச்சு செத்து போச்சுன்னு என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? தினமலரில் வந்திருக்கா என்றைக்காவது? விஷச்செடி தின்று ஆடு தற்கொலை இங்கே வந்திருக்கா? வரல. அது மேய போனாலும் தள்ளி போயிடுது, மன்னிக்கணும், அது படிக்கலை, டிகிரிலாம் வாங்கலை, ஆனால் இதை தின்னா எனக்கு ஒத்துக்காதுன்னு அதுக்கு தெரியுது. இதில் ஃபோட்டோவே போட்டிருக்கான், இதை பயன்படுத்தினா அவன் உடம்பு இப்படி ஆயிரும், பெரிய பெரிய படம் போட்டிருக்கான். அதுக்கப்புறமும் ஒருத்த அதுக்கு அடிமையாகிறான்னா அவன் ஆடு மாடை விட கேவலமாக இருக்கான்னு அர்த்தமே தவிர வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. நான் யாரையும் புண்படுத்துறதுக்கு சொல்லலை, இந்த உலகுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு யாருக்கு இருந்தாலும் முதலில் தனக்கு எது நல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குத்தான் கனவு காண்கிற தகுதி வரும், கனவுகளை மேம்படுத்தக்கூடிய வல்லமை வரும். அதிகாலை எழு, ஆகாயம் தொழு, இருதயம் துடிக்க விடு, ஈரெழுந்த பல் தேய், உடல் வியர்வை கழி, ஊளைச்சதை ஒழி, எருது போல் உழை, ஏழை போல் உண், 5 புலன் புதுக்கு, ஒழித்து விடு புகை மதுவை, ஓட்டம் போல் நடக்கிறப்பவே ஒரு ஓடுவது மாதிரியான வேகத்தில் நடக்கணும், ஓட்டம் போல் நட. ஔடதம் பசி, ஔடதம்னா மருந்துன்னு அர்த்தம், எல்லா நோய்க்கும் இருக்கக்கூடிய ஒரே மருந்து பசி. வயிற்றில் கொஞ்சமாவது பசி மிச்சம் இருக்கணும். அஃது ஆற்றின் எஹாவாய், இதை செய்தால் உன் உடம்பு எஃகு போல மாறும் என்று உடல் எழுத்து என்ற தலைப்பிலே வைரமுத்தவர்கள் எழுதுகிறார். அப்போ ஒரு மனிதன் முதலில் தன்னிடமிருந்து விழிப்புணர்வை தொடங்க வேண்டும்.